வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பேங்க் நிஃப்டி 29,000 கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம். மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ண ஓப்பனிங்லேயே வந்து பொஷன் எடுத்தோம். இது பொஷன் எடுத்தது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 7,000 ருபீஸ் மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டிருக்கு. சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். இன்றைக்கி நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி தான் இன்றைக்கி ட்ரேடிங்கை வந்து பண்ணோம். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது போக கமாடிட்டிக்கு வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நாங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணோம். பேங்க் நிஃப்டி 29,000 கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம். மார்க்கெட் ஆக்சுவலி இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா கேப் அப்பில் 29,200 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. நாங்கள் இன்றைக்கி ஒரு சேஃப்டிக்காண்டி இந்த மணி எடுத்தோம். ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியான ரேலியில் மார்க்கெட் நல்ல வாலட்டைலில் வந்திருக்கு. நாங்கள் நேற்று மார்க்கெட் அனலைஸ் பண்ணோம். நேற்று நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓப்பனிங் இதே மாதிரி தான் பாசிட்டிவாக கேப் அப்பில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து இருந்துச்சு. பட் நேற்று மார்க்கெட் வந்து அப்பர் சைடில் பிரேக் அவுட்டே கொடுக்காம டவுன் சைடில் தான் வந்து ஆக்சுவலி பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஓகே, டவுன் சைட் பிரேக் அவுட்ன்றனால நேற்று நாங்கள் ட்ரேட் பண்ணல. ஏன்னா எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி நேற்று எங்களுக்கு காட்டின ட்ரெண்டு வந்து பையிங் ட்ரெண்ட் காட்டுச்சு. ஸோ அதனால் நேற்று நாங்கள் பண்ணலை. ஈவன் 10:00 அதுக்கப்புறமா வெயிட் பண்ணோம். பட் எங்களுக்கு அந்த இன்பிட்வீன் டைமில் சில்வரில் நல்ல ஒரு என்ட்ரி கிடச்சிச்சு. ஸோ சில்வரில் நாங்கள் என்ட்ரி போயிட்டு நேற்று நாங்கள் நல்ல ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணோம். மீன்வைல் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணால் சூப்பரான ஒரு ரெக்கவரி. மார்க்கெட் வந்து ஒரு 10:00 அப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டே மாறிடுச்சு. ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் சூப்பராக ரேலி கொடுத்து ரெக்கவரி வந்து கொடுத்துச்சு. அந்த டைம் ரெக்கவரி கொடுக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா 29,300 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஸ்ட்ராங்காக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நேற்று ஏறிச்சு. ஏறிட்டு திரும்ப வந்து ரிட்டர்ன் வந்து நடந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தோம். இன்றைக்கி ஓப்பனிங் வந்து சூப்பராக அந்த ஓப்பனிங் இருந்துச்சு. மார்க்கெட் ஓப்பனிங்கே நல்ல கேப் அப்பு, அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல ரேலியில் ஏறிச்சு, பாசிட்டிவாக இருந்துச்சு. நிஃப்டியையும் எதுக்கும் சைட் பை சைடு அனலைஸ் பண்ணுவோம். நிஃப்டி எடுத்தோம். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 13,000 மேலே க்ளோசிங் கொடுத்து சூப்பராக ஃபினிஷ் ஆச்சு. ஸோ பயங்கர பாசிட்டிவாக இருக்குது மார்க்கெட், அப்புறம் கண்டினியூஸ் பாசிட்டிவாக இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பிரேக் அவுட்டும் அப்பர் சைடில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே வந்து கிடச்சிச்சு. ஸோ ரெண்டுமே வந்து நல்ல பாசிட்டிவாக ரெண்டு பையிங்கில் வந்து இருக்குது அப்படின்றனால இன்றைக்கி ஜஸ்ட் ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா பொஷன் எடுத்தோம். பொஷன் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து 8 லாட் போயிருந்தோம். போனது பார்த்திங்க அப்படின்னா 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும், ஈவன் நாங்கள் 75 வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் சின்னதாக ஒரு டவுனில் சின்னதாக மார்க்கெட் டக்குன்னு இறங்குச்சு. இறங்கினோன்னே ஓகே மார்க்கெட் மேபி ரிவர்சல் ஆகலாம், நம்ம 5 மினிட்ஸில் வந்து 50 பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம். 50 பாயிண்ட்ஸ் புக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னமும் கண்டினியூஸ் ரேலியில் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. நாங்கள் 5 மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணதான் இன்னும் வெயிட் பண்ணியிருந்தோம். 10,000 வந்து ஆக்சுவலி நாங்கள் இன்றைக்கி புக் பண்ணோம், அதை 20,000 வந்து புக் பண்ணியிருக்கலாம். ஸோ 20,000 ப்ராஃபிட்ஸை மிஸ் பண்ணிட்டோம். மார்க்கெட் இன்னமும் பயங்கர நல்ல ஸ்ட்ராங்கான பாசிட்டிவில் ஏறிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடச்சிச்சு. ஈவன் வந்து எப்போயும் ப்ராஃபிட்ஸ் வந்து கண்ணில் தெரியும் போதே புக் பண்ணிடணும், இல்லாட்டினா நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவோன்றனால புக் பண்ணிட்டோம். ஸ்டில் மார்க்கெட் இஸ் மூவிங் ஆன் பாசிட்டிவ் சைட் ஓன்லி. நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 13,000 ஹையை பிரேக் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. மேபி இன்னும் ஒரு 10:00 வரைக்கும் நல்லா ஏறும், அதுக்கப்புறமும் ஏறிச்சுன்னா இட்ஸ் அ சூப்பர் திங். இன்றைக்கி மார்க்கெட் பயங்கர ரேலியில் இருக்கும். இன்றைக்கி இன்ட்ராடேயில் நாங்கள் எங்கள் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்திக்கிட்டோம் ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு. உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ட்ரி எப்படி இருக்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.